வணக்கம். நம்ம 63 நாயன்மார்களின் வரலாறை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அப்பூதிய அடிகளின் வரலாறை பற்றி தான். இவரை நம்ம சுந்தரர் ஒரு நம்பி அப்பூதிய அடியாருக்கும் அடியேன்னு திருத்தொண்ட தொகையில் பாடியிருக்காரு. அப்பூதிய அடிகள் அப்பரை மனதால குருவா ஏத்துக்கிட்டு சிவபதத்தை அடைஞ்சவரு. அப்பரும் அப்பூதிய அடிகளும் சம காலத்துல வாழ்ந்தவங்க. அப்பூதிய அடிகள் சோழ நாட்டுல திருவையாறுல இருந்து 8 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள திங்களூர்ல அந்தனர் குலத்துல பிறந்தவரு. திங்களூர் நவகிரக தலங்கள்ல சந்திரனின் தலமா போற்றப்படுது. அந்தனரான அப்பூதிய அடிகள் சிவபெருமான் மேலையும் சிவன் அடியார்கள் மேலையும் பேரன்பு வச்சிருந்தாரு. அதனால சிவனடியார்களை வரவேற்று உபசரிச்சு அவங்களுக்கு வேணுங்கிறத முகங்கோணாம செஞ்சுக்கிட்டு வந்தாரு. அப்ப ஒரு சமயம் சமண மதத்தின் மீது பற்று வச்சு அந்த சமயத்துக்கு மாறிய திருநாவுக்கரசருக்கு ஏற்பட்ட சூழ நோயை போக்கிய சிவபெருமானின் திருவருளையும் அப்பர் மீண்டும் சைவ மதத்துக்கு மாறியதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அது மட்டுமல்லாம சமணர்களும் அந்த நாட்டு மன்னனும் அப்பர் சைவத்துக்கு மாறியதால அவருக்கு இழைத்த தீமைகளையும் அந்த தீமைகளை அவர் சிவன் அருளால வென்றதையும் கேட்டு மெய் சிலிர்த்து போயிட்டாரு. இறைவனோட அருள் கிடைத்த போதும் ரொம்ப எளிமையா உழவார பணி செஞ்சுக்கிட்டு திருத்தல யாத்திரை செஞ்சுக்கிட்டு வர்றதையும் செவி வழி செய்தியா தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனால அப்பூதியார் அப்பரை நேர்ல பார்க்காமலே தன்னுடைய மனசுல மானசீகமா குருவா ஏத்துக்கிட்டாரு. அப்பருந்து தன்னோட வீட்டுல உள்ள ஆடு மாடு நெற்களஞ்சியங்கள் எல்லாத்துக்கும் அப்பரோட பெயர் வச்சே கூப்பிட்டாரு. தன்னுடைய குழந்தைகளுக்கு மூத்த திருநாவுக்கரசு இளைய திருநாவுக்கரசுன்னு பெயர் வச்சாரு. அவர் அமைச்ச திருமடத்துக்கு திருநாவுக்கரசு திருமடம், திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல், திருநாவுக்கரசு சோலைகள், திருநாவுக்கரசு சாலைகள், திருநாவுக்கரசு குளங்கள் எல்லாத்துக்கும் திருநாவுக்கரசு பெயரையே வச்சாரு. இது மாதிரி தான் குருவா ஏத்துக்கிட்ட திருநாவுக்கரசரின் பெயராலேயே அடியார்களுக்கும் மக்களுக்கும் திருத்தொண்டுகள் பல செய்துகிட்டு வந்தாரு அப்பூதிய அடிகள். அப்பூதிய அடிகள் போலவே அவருடைய மனைவியாரும் பிள்ளைகளும் அப்பரின் மேல மிகுந்த மதிப்பும் மரியாதையும் வச்சிருந்தாங்க. ஒரு நாள் திருநாவுக்கரசர் பல தலங்களை வழிபட்டுட்டு திருப்பலனத்துல இருக்க ஈசனை தரிசிக்க போய்கிட்டு இருந்தாரு. போற வழியில திங்களூர்ல வழிப்போக்கர்கள் கூட்டமா தண்ணீர் பந்தல்ல நின்னுகிட்டு இருந்தாங்க. திருநாவுக்கரசரும் தண்ணி குடிக்கணும்னு அந்த தண்ணீர் பந்தலுக்கு போனார். அந்த பந்தல்ல மணலை நிரப்பி தண்ணி தெளிச்சு வச்சிருந்தாங்க. அதோட குடிக்க சுவையான குடிதண்ணீரும் இருந்துச்சு. வெயில்ல வர்றவங்க சுவையான தண்ணியை குடிச்சிட்டு அந்த பந்தலோட குளிர்ச்சியில கொஞ்ச நேரம் இளைப்பாறிட்டு போனாங்க. அதனாலதான் அந்த பந்தல்ல கூட்டம் நிரம்பி வழியுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அந்த பந்தல்ல தண்ணீர் குடிச்ச அப்பர் திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல்னு பெயர் இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டாரு. அங்க இருந்தவங்க கிட்ட இந்த தண்ணீர் பந்தலை யார் நடத்துறாங்கன்னு கேட்டாரு. அதுக்கு அவங்க, இந்த ஊர்ல உள்ள அப்பூதி அடிகள் சிவனடியார்களுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் பயன்படும்படி திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் அமைச்சிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம தான் அமைத்த சாலைகள் சோலைகள் திருமடங்கள் எல்லாத்துக்கும் திருநாவுக்கரசு பெயரையே வச்சிருக்கிறாருன்னு சொன்னாங்க. இறை அடியார்களுக்கு தொண்டு செய்யும் அப்பூதி அடிகள் ஏன் திருநாவுக்கரசர் பெயராலேயே செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு நினைச்ச அப்பருக்கு அப்பூதி அடிகளை பார்க்கணும்னு ஆர்வம் உண்டாகுது. உடனே அங்க இருந்தவங்க கிட்ட அப்பூதி அடிகளை பார்க்கணும்னு சொன்னார். அவங்க அப்பரை அவரோட வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போனாங்க. தன்னோட வீட்டுக்கு சிவனடியார் ஒருத்தர் வந்திருக்காருன்னு தெரிஞ்சதும் அப்பூதி அடிகள் வேகமா வந்து அப்பரை வரவேற்றார். தாங்கள் என் இல்லத்துக்கு எழுந்தருளியதற்கு நான் என்ன தவம் செய்தேனோ, இச்சிறிய நாள் தங்களுக்கு ஆவது ஏதேனும் உண்டோ அப்படின்னு கேட்டாரு. உடனே அப்பர், நான் திருப்பலனத்துல இருக்கும் இறைவனை தரிசனம் செய்ய போற வழியில தாங்கள் அமைச்சிருக்க தண்ணீர் பந்தல பார்த்தேன். வேற பல தர்மங்களையும் தாங்கள் செய்துகிட்டு வர்றதை கேள்விப்பட்டு தங்களை பார்க்கலாம்னு வந்தேன், ஒரு சந்தேகம்னு சொன்னாரு. அப்பூதி அடிகள் என்னன்னு கேட்டாரு. தாங்கள் சிவனடியார்களுக்கு பயன்படும்படி அமைத்திருக்கும் தண்ணீர் பந்தலுக்கு தங்களோட பெயரை வைக்காம வேற யாரோ ஒருத்தரோட பெயரை வச்சிருக்கீங்களே, என்ன காரணம்னு கேட்டாரு. இதை கேட்டதும் அப்பர் சாமிகளின் பெருமையை தெரியாம இந்த சிவனடியார் யாரோன்னு பேசுறாரேன்னு நினைச்ச அப்பூதி அடிகளுக்கு பயங்கரமா கோபம் வந்துருச்சு. நீங்க பேசுறது நல்லா இல்லையே, சமணர்களின் பேச்சுகளை கேட்டு இன்னல் செய்த மன்னரோட சூழ்ச்சிகளை திருத்தொண்டின் வலிமையால இறைவனோட அருள் பெற்று வென்ற திருநாவுக்கரசரின் திருநாமத்தையா வேறு யாரோன்னு சொல்றது? இறைவனின் திருநாமத்தின் வலிமையால
மறுமையில் இன்பம் கிடைக்கிறது மட்டுமல்லாமல் இம்மையிலும் தீங்கு நீங்கி நலம் பெறலாம்ங்கிறத எல்லாருக்கும் உணர்த்திய திருநாவுக்கரசரின் பெயரை எழுதியிருக்க நீங்கள் என்ன வார்த்தை சொன்னீங்க? கள்ள கட்டி கடல்ல போட்ட போதும் இறைவனோட அருளால கல்லையே தெப்பமாக கொண்டு கரையேறிய அந்த பெருமானின் பெருமையை உலகமே அறியும். சிவனடியாராக இருக்கும் தாங்கள் இது மாதிரி கேட்பது ஆச்சரியமா இருக்கே, தாங்கள் யாருன்னு படபடப்போட கேட்டார் அப்பூதியார். அப்பரடிகள் அப்பூதியாரின் உள்ள குறிப்பையும் அவருக்குள்ள பக்தியையும் தெரிஞ்சுகிட்டாரு. வேறு சமயத்திலிருந்து மீண்டு வருவதற்காக இறைவன் அருளிய சூளை நோயால் ஆட்கொள்ளப்பட்டு மீண்டும் அவனை அடைந்து உயிர்ந்த அறிவில்லா சிறியன் அடியன்னு பணிவா சொன்னார் அப்பர். அதை கேட்டு வந்திருப்பது திருநாவுக்கரசர்னு தெரிஞ்சதும் அப்பூதியடிகள் மெய்மறந்து போயிட்டாரு. கைகளை தலைக்கு மேல குவிச்சு கண்கள்ல கண்ணீர் பெருக உடல் சிலிர்க்க அப்பரின் திருவடிகள்ல விழுந்தாரு. அப்பரும் அப்பூதியார வாரி எடுத்து வணங்கினாரு. அதை பார்த்ததும் அப்பூதியடிகள் ஆடுறாரு, பாடுறாரு, ஓடுறாரு. தன் மனைவி, மக்கள், சுற்றத்தார் எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு வந்து திருநாவுக்கரசர் வந்திருக்கிறத சொல்லி அவங்களையும் வணங்க செஞ்சாரு. அப்புறம் வீட்டுக்குள்ள அழைச்சிக்கிட்டு போய் தகுந்த ஆசனத்துல அமர வச்சு திருவடிகளை கழுவி தலையில தெளிச்சுக்கிட்டாரு. தங்களோட வீட்டுல திருவோமுது செய்யணும்னு வேண்டுகோள் வைக்கிறாங்க அப்பூதி குடும்பத்தினர். நாவுக்கரசரும் அதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாரு. திருவோமுது தயாராவதற்குள்ள திங்களூர் இறைவனை வழிபட்டு வர்றேன்னு சொல்லிட்டு ஆலயம் நோக்கி போனார் அப்பர். அப்பூதியாரின் துணைவியார் பல்வேறு சுவைகள்ல உணவு தயார் செய்தாங்க. அப்பரடிகள் உணவு உண்பதற்கு தகுந்த வாழை இலையினை அறுத்துட்டு வர சொல்லி தன்னுடைய மூத்த மகன் திருநாவுக்கரச அனுப்புனாங்க. தோட்டத்துக்கு போன சிறுவனான மூத்த திருநாவுக்கரசு இளம் வாழை குறுத்த அறுக்கும் போது பாம்பு ஒண்ணு அவன் கைய தீண்டிருச்சு. தன்னால அப்பரடிகள் உணவு உண்பது தாமதப்படக்கூடாதுன்னு நினைச்சு அந்த சிறுவன் அறுத்த வாழை குறுத்த எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு ஓடுனான். தன் தாய் கிட்ட வாழை குறுத்த கொடுத்துட்டு கீழே சுருண்டு விழுந்து இறந்துட்டான். சிறுவனோட உடல் நீளமாயிருச்சு. கையிலிருந்த கடிவாயையும் பார்த்து பாம்பால மூத்த திருநாவுக்கரசு இறந்ததை உணர்ந்த அப்பூதியடிகளும் அவர் மனைவியும் என்ன செய்யறதுன்னு தெரியாம திகச்சு நின்னாங்க. தங்களோட மகனின் மரணத்தை விட அடியாரின் விருந்தோம்பல் முக்கியம்னு நினைச்சு அவனோட உடலை பாயில சுருட்டி ஒரு இடத்துல வச்சுட்டு அப்பருக்கு உணவு பரிமாற தயாரானாங்க. அப்பரடிகள் ஆலயத்திலிருந்து திரும்பியதும் ஆசனத்துல அமர்ந்து எல்லாருக்கும் திருநீர் கொடுக்கிறாரு. அப்ப அப்பரடிகள் மூத்த திருநாவுக்கரச கூப்பிட்டாரு. அப்பூதியாருக்கு துக்கம் தொண்டையை அடைச்சது. இருந்தாலும் அடியாருக்கு உணவு படைக்கிறது தான் முக்கியம்னு நினைச்சு அவன் இப்போது உதவான்னு சொன்னாரு. அதை கேட்டதும் அப்பரடிகள் மனசு வருத்தப்படுது. மறுபடியும் அவனை அழைக்குமாறு அப்பூதியடிகள் கிட்ட சொன்னாரு. இனிமேலும் மறைக்க முடியாதுன்னு நினைச்ச அப்பூதியடிகள் சிறுவன் இறந்ததை அப்பருக்கு சொன்னாரு. அதை கேட்ட அப்பரடிகள் சிறுவனின் உடலை கோயிலுக்கு கொண்டு வர சொல்லிட்டு கோயிலுக்கு போனாரு. திங்களூர் பெருமான் கிட்ட ஒன்று கொளாம்ங்கிற பதிகத்தை பாடி உருகி வேண்டுனாரு. இறைவனோட அருளால மாண்ட சிறுவன் தூங்கி எழுந்திருக்கிறது மாதிரி எழுந்திருச்சான். அப்பரை வணங்கிய சிறுவனுக்கு திருநீர் கொடுத்தாரு. இவனால அடியாருக்கு உணவு உண்ண நேரமாகுதுன்னு பெற்றோர் சொன்னாங்க. அதை கேட்டதையும் அப்பரடிகள் வேகமா வீட்டுக்கு போய் எல்லாரோடையும் சேர்ந்து அமர்ந்து உணவு சாப்பிட்டாரு. சில காலம் அப்பூதியடிகள் வீட்டுல தங்கி இருந்த அப்பரடிகள் திருப்பழனம் என்னும் திருத்தலத்துக்கு போனாரு. அந்த தலத்துல திருப்பதிகம் பாடும்போது கடைசி பாடல்ல அஞ்சி போய் களிமேலிய அழலோம்பும் அப்பூதி குறிஞ்சிப்பூ வாய் நின்ற சேவடியாயின்னு பாடி அப்பூதியார சிறப்பித்திருக்காரு. அதுக்கப்புறம் அப்பூதியடிகள் திருநாவுக்கரசரை போற்றி அற செயல்கள்ல தவறாம நெடுங்காலம் வாழ்ந்து இறுதியில வீடு பேராகிய சிவபதம் அடைஞ்சாரு. இறைவனுடைய அடியாராகிய அப்பரும் இறையடியாரின் அன்பராகிய அப்பூதியாரும் 63 நாயன்மார்கள்ல ஒருவரா போற்றப்படுறாங்க. அப்பூதியடிகள் நாயனார் குருபூஜை தை மாதம் சதய நட்சத்திரத்துல எல்லா சிவன் கோயில்லையும் சிறப்பா கொண்டாடப்படுது. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. நன்றி.